வணக்கம் நான் பூர்ணிமா செந்தில்குமார் வெல்கம் டு குக்கிங் மை பேஷன் தமிழ் இன்னைக்கு இந்த வீடியோல வீட்லயே நம்ம ஸ்டீம் இன்ஹலேஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் கோல்டு காஃபி இருக்கும்போது நம்ம வந்து ஆவி பிடிப்போம் அது வந்து இந்த சுடு தண்ணியில வந்து சில பேர் வந்து யூகலிப்டஸ் ஆயில் அந்த மாதிரி எதனா விட்டு இது பண்ணுவாங்க இந்த வீடியோல நான் வந்து சில இலைகள் மூலிகை இலைகள் வந்து யூஸ் பண்ணி எப்படி இன்ஹலேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து காட்டியிருக்கேன் இந்த மாதிரி பண்றது மூலயமா உங்களுக்கு கோல்டு காஃபில இருந்து ரொம்ப ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும் மூக்கு அடைச்சிருக்கும் இல்ல ஃப்ரீக்வெண்டா உங்களுக்கு வந்து மூக்கு ஒழுகிட்டே இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனை கோல்டு காஃப்னால வரக்கூடிய உங்களுக்கு தலைவலி இதெல்லாமே வந்து இந்த ஸ்டீம் இன்ஹலேஷன் பண்றது மூலயமா உங்களுக்கு நல்லா வந்து கியூர் ஆகும் நான் யூஸ் பண்ணிருக்க இலை பாத்தீங்கன்னா வேப்ப இலை நீம் லீவ்ஸும் யூகலிப்டஸ் லீஃப் அதாவது நீலகிரி தைலம் பண்ணுவாங்களே அந்த நீலகிரி இலையும் தான் நான் வந்து யூஸ் பண்ணிருக்கேன் வேப்ப இலையில வந்து நிறைய உங்களுக்கு ஆன்டிசெப்டிக் ஆன்டிபாக்டீரியல் ஆன்டிவைரல் ப்ராப்பர்டிஸ் எல்லாம் நிறைய இருக்கு நம்ம வந்து வேப்ப இலையை வெறுமாவே கூட அந்த சின்ன இலையை பறிச்சு நம்ம டெய்லி வந்து சாப்பிட்டு வந்தோம்னா உடம்புல வந்து உங்களுக்கு எந்த இன்ஃபெக்ஷன்ஸும் வந்து வராது அதுவும் இந்த வேப்ப இலை வந்து ஆயுர்வேதால எல்லா மெடிசின்ஸ்லயும் அதிகமா யூஸ் பண்ற ஒரு இலை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு வர நார்மலான காமன் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இதனால கியூர் ஆகும் அதே மாதிரி யூகலிப்டஸ் லீவ்ஸ்லயும் வந்து உங்களுக்கு நேச்சுரல் கோல்டு ரெமெடி வந்து அதுல டிஃபால்ட்டா இருக்கு எல்லா மருந்து மாத்திரைகளையும் கண்டிப்பா உங்களுக்கு இந்த யூகலிப்டஸ் லீவ்ஸ் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க வைரஸ் பாக்டீரியா ஃபங்கை இது எல்லாமே வந்து கியூர் பண்ணும் இப்ப ஸ்டீம் இன்ஹலேஷன் எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் ஒரு பெரிய பாத்திரத்துல வந்து தண்ணி ஊத்தி இந்த மாதிரி நம்ம சூடு பண்ணலாம் இதுல வந்து நம்ம பறிச்சு வச்சிருக்க வேப்ப இலையும் யூகலிப்டஸ் லீவ்ஸும் வந்து நம்ம இதை சேர்க்க போறோம் நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம வந்து இதுல இந்த இலைகளை மட்டும் சேர்க்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கொதிக்க விடுங்க எல்லா லீஃப்மே வந்து நான் வந்து பச்சையா தான் சேர்த்திருக்கேன் காஞ்சதெல்லாம் எதுவுமே சேர்க்கல உங்களுக்கு காஞ்சது கடிச்சதுனாலும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நம்ம நல்லா கொதிக்க விட போறோம் இது கூடயே நான் வந்து ஒரு டீஸ்பூன் போல மஞ்சள் தூள் சேர்த்திருக்கேன் மஞ்சள்லயும் உங்களுக்கு ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு அதை வந்து நம்ம பால்ல கூட போட்டு குடிப்பாங்க அதனால இந்த மஞ்சள்ல வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட இன்ஃபெக்ஷன் எல்லாம் நீங்க கியூர் பண்றதுக்கு எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் இதுலயும் ஆன்டி வைரல் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து இருக்கு அதுக்கப்புறமா கோல்டு காஃப் கியூர் பண்றதுல இதுக்கு வந்து ஒரு மேஜரான பங்கு வந்து இருக்கு நமக்கு இந்த ஆவி பிடிக்கிறது மூலமா நமக்கு சளி வந்து சில பேருக்கு கட்டி இருக்கும் அதெல்லாமே கூட வந்து உங்களுக்கு இந்த ஸ்டீம் இன்ஹலேஷன் பண்றது மூலமா நம்ம உடம்பு விட்டு கண்டிப்பா வெளியே வந்துடும் இப்ப பாத்தீங்கன்னா இந்த இலையோட இந்த தண்ணி வந்து ஒரு 5 to 10 minutes நல்லா கொதிக்க விடுங்க ஒரு 5 to 10 minutes கழிச்சு நீங்க வந்து ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிட்டு நம்ம உடனே வந்து ஸ்டீம் இன்ஹலேஷன் பண்றதுக்கு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸ்டீம் இன்ஹலேஷன் பண்றதுக்கு எப்பவுமே வந்து இந்த மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா ஒருத்தர் மட்டும் தான் பண்ணணும் 2-3 பேர் சேர்ந்தெல்லாம் ஸ்டீம் இன்ஹலேஷன் பண்ணக்கூடாது அதுவும் இந்த மாதிரி டைம்ல ஒருத்தருடைய இன்ஃபெக்ஷன் வந்து இன்னொருத்தருக்கு பரவக்கூடிய அதிக வாய்ப்பு இருக்கனால இந்த மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா ஒருத்தருக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அது வந்து கண்டிப்பா டிஸ்கார்ட் பண்ணிட்டு வேற ஒரு ஃப்ரெஷ்ஷா தான் நீங்க வந்து போட்டு பண்ணணும் அப்படி இல்லைன்னா நீங்க ஒரு பெரிய பாத்திரத்துல இதை வந்து நல்லா சூடு பண்ணிட்டு வேற டிவைட் பண்ணி நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சோ இந்த ஸ்டீம் இன்ஹலேஷன் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் கீழே வச்சுட்டு நீங்க ஒரு பிளாங்கெட் எடுத்து க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம நல்லா முகத்தையும் மூக்குக்கு நேரம் நீங்க அதை வச்சு வந்து இன்ஹேல் பண்ணணும் இது பண்றது மூலமா உங்களுக்கு கோல்டு காஃப்ல இருந்து ஒரு சூப்பரான ரிலீஃப் கிடைக்கும் மூக்கு அடைச்சிருக்கும் இல்ல மூக்கு அதிகமா ஒழுங்கிட்டு இருக்கும் எல்லா ப்ராப்ளமும் வந்து உங்களுக்கு வந்து கியூர் ஆகும் சோ இந்த மாதிரி வந்து நீங்க ஒரு நாளைக்கு 2 times பண்ணணும் மார்னிங் அண்ட் தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க வந்து பண்ணலாம் இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு 3 days நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும் கோல்டு அண்ட் காஃப்ல இருந்து ஸோ இந்த ஸ்டீம் இன்ஹலேஷன்ல நான் இலை வேப்ப இலையும் யூகலிப்டஸ் லீவ்ஸ் அதுக்கப்புறம் மஞ்சள் வச்சு எப்படி பண்றதுன்னு நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் வேற விதமா நம்ம எப்படி இன்ஹலேஷன் பண்ணலான்னு உங்களுக்கு அடுத்த வீடியோல வந்து நான் கண்டிப்பா உங்களுக்கு போஸ்ட் பண்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ